திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பாக உங்களோடு இந்த சிறிய கருத்துரையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவருகை காலம் என்று சொன்னவுடன் இது கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கான, அதாவது மண்ணுலக பிறப்பிற்கான, கிறிஸ்துமஸ் பிறப்பிற்கான ஒரு தயாரிப்பின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இது எதிர்பார்ப்பின் காலம், நம்பிக்கையின் காலம், அதுவும் மிக குறிப்பாக கத்தோலிக்க திருவழிபாட்டின் ஆண்டின் தொடக்கத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. திருவருகை காலத்தோடு தாய் திரு அவை தன்னுடைய திருவழிபாட்டினுடைய புதிய ஆண்டை தொடங்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பின் காலம், அதைத் தொடர்ந்து பொது காலம், அதன் பிறகு தவக்காலம், பாஸ்கா காலம், பொது காலம் என்று தொடங்கி இறுதியாக கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவோடு அந்த விழாவை, ஆண்டினுடைய திருவழிபாட்டின் ஆண்டினுடைய இறுதியை நிறைவு செய்தது. அதனுடைய நிறைவின் வாரத்தில் முதல் வாரமாக வந்திருக்கக்கூடிய ஞாயிறை திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு என்று தாய் திரு அவை அழைக்கிறது. இந்த திருவருகை காலம் வழிபாட்டிலே ஒரு மாற்றத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. தவக்காலத்தினுடைய உடையையும் தவத்தினுடைய அடையாளங்களையும் உள்வாங்கிக் கொண்டு கிறிஸ்து பிறப்பினுடைய தயாரிப்புக்காக நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தவக்காலத்தின் உடையை திருப்பலிகளிலே குருக்கள் அணிந்து திருப்பலி வைக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த திருவருகை காலம் நம்மை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் காலமாக இருக்கிறது என்பதையும் நமக்கு இது சுட்டி காட்டுகிறது. இந்த தயாரிப்பின் காலம் என்று சொல்லப்படக்கூடிய திருவருகை காலத்தை இரண்டு விதமான தயாரிப்பின் காலமாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, யூதர்கள் இயேசுவினுடைய இந்த மன்னக பிறப்புக்காக, மெசியாவின் வருகைக்காக தயாரித்த காலத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்று நாம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பின் காலம், அது கிறிஸ்து பிறப்பு, இந்த மன்னக பிறப்பெடுத்த அந்த இயேசுவினுடைய பிறப்பிற்கான தயாரிப்பின் காலம், மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரிக்கும் காலம். அதோடு மட்டுமல்ல, இந்த மகிழ்ச்சிக்கு தயாரிக்கும் நம்மை தாய் திரு அவை இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் நம்மை தயாரிக்க அழைப்பு விடுக்கிறது. அந்த விதத்தில் இந்த அருமையான தயாரிப்பின் காலத்தை நாம் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன், இன்டர்னல் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லுகிறோம். வெளி அடையாளங்களிலே நாம் பல்வேறு விதத்திலே இந்த திருவருகை காலத்திலே தயாரிக்கிறோம். புதிய உடைகள் வாங்குகிறோம், புதிய கொடில் அமைக்கிறோம், விண்மீன்கள் போன்ற அழகு பொருட்களை கொண்டு நம்முடைய இல்லங்களை அழகு செய்கிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக வீட்டு வாசலிலே ஒரு ஸ்டார் ஒன்றை போட்டு மற்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காட்டுவதோடு மட்டுமல்ல, இயேசுவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லும் விதமாக இப்படிப்பட்ட பல்வேறு வெளி தயாரிப்புகளை செய்கிறோம். இந்த வெளி தயாரிப்புகள் மகிழ்ச்சியை, இந்த உலகுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த இயேசுவினுடைய அந்த பிறப்பை நாம் கொண்டாடுவதற்கான தயாரிப்பாக இருக்கிறது. அதைவிட மேலாக நாம் ஆன்மீக தயாரிப்பில், இந்த இன்டர்னல் ப்ரிப்பரேஷன் என்று சொல்கிற போது, நாம் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆன்மீக தயாரிப்பை செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த திருவருகை காலம் நமக்கு ஆண்டினுடைய திருவழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்கமாக அமைகிறது. இந்த திருவழிபாட்டிலே, இந்த திருவருகை காலத்திலே நான்கு வாரங்கள் வருகின்றன, நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகின்றன. இந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மேலை நாடுகளிலே ஒரு சிறப்பான பழக்கம் இருக்கிறது. அதை கீழே நாடுகளிலும், ஏன் நம்முடைய நாடுகளிலும் பல இடங்களில் இல்லங்களிலே அதிகமாக செய்வதுண்டு. இன்று பெரும்பாலும் பங்குகளிலும் அதிகமாக செய்யும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதாவது நான்கு மெழுகுதிரி ஏற்றும் பழக்கம். இந்த நான்கு மெழுகுதிரி ஏற்றும் பழக்கம், அதாவது மூன்று ஊதா நிற மெழுகுதிரையும் ஒரு இளம் சிவப்பு மெழுகுதிரையும் நடுவில் வெள்ளை மெழுகுதிரையும் இருக்கும். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த
இளம் சிவப்பு மகிழ்ச்சியை குறிக்கும் அடையாளமாகவும், மற்ற ஊதா நிறம் இரண்டு காரியங்களை நமக்கு நினைவுபடுத்தி அடையாளப்படுத்துகின்றது. ஒன்று, நாம் மனம் மாற வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கையும் காத்திருத்தலையும் சுட்டி காட்டுகிறது. அதாவது இந்த ப்ளூ சிக்னிஃபைஸ் கன்வர்ஷன், இந்த ப்ளூ சிக்னிஃபைஸ் ஹோப் அண்ட் அவைட்டிங். நாம் நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஊதா நிறம் இருக்கிறது, இளம் சிவப்பு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் இந்த நான்கு வாரங்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றன? நம்முடைய மீட்பின் வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். இந்த நான்கு வாரங்களும் 4000 ஆண்டுகளை குறித்து காட்டுவதாக நமக்கு விவிலியத்தின் பின்னணியிலே பலரும் அதை விளக்கி காட்டுகிறார்கள். மிக குறிப்பாக ஆதாம் தொடங்கி நோவா வரை இருக்கக்கூடிய காலத்தை 1000 ஆண்டு, அது முதல் 1000 ஆண்டு என்று சொல்வார்கள். நோவா தொடங்கி ஆபிரகாம் வரை இருக்கக்கூடிய காலத்தை மற்றொரு 1000 ஆண்டுகள் என்று சொல்வார்கள். ஆபிரகாம் தொடங்கி தாவீது வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை 3000 ஆண்டு என்று சொல்வார்கள். தாவீது தொடங்கி 2 ஆம் ஆதாம், அதாவது நம்மை மீட்க இந்த மண்ணுலகில் மெசியாவாக பிறப்படுத்த இயேசுவின் காலம், அந்த காலத்தை 4000 ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இதை குறித்து காட்டும் விதமாகத்தான் தாய் திரு அவை 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த திருவருகை காலத்தை சிறப்பித்து கொண்டாட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த 4 ஞாயிறும் 4 விதமான அழைப்பை கொடுக்கிறது, 4 விதமான மனித குலத்தை நமக்கு அடையாளப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றன. முதல் ஞாயிறு, அதை பெரும்பாலும் நம்பிக்கை ஞாயிறு என்று அழைப்பார்கள். இந்த நம்பிக்கை ஞாயிறிலே எதிர்பார்ப்பின் மெழுகுதிரி அல்லது நம்பிக்கையின் கூடிய மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது. இங்கே ஆபிரகாமை அடையாளப்படுத்தி ஆபிரகாமை போல நம்பிக்கையோடு நிலைத்திருக்க வேண்டும். அவர் தன்னுடைய 75 வயதில் கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு பயணிக்கிறார். கடவுள் ஒரு மகனை வாக்குறுதியாக கொடுக்கிறார். ஆனாலும் அவர் 24 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதுபோல எதிர்பார்ப்போடு கூடிய நம்பிக்கையோடு கூடிய மெழுகுதிரியாக அதை ஏற்றி, இதோ நாம் ஆபிரகாம் கொண்டிருந்த அந்த அசைய முடியாத அசையாத நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதியான நம்பிக்கை கொண்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார். அதனால்தான் இந்த முதல் வாரத்தில் வரக்கூடிய வாசகங்கள் கூட நமக்கு நேர்மையும் நீதியும் நிலைநாட்டக்கூடிய இறைவன் வருகிறார், நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார். ஆபிரகாமை அடையாளப்படுத்துவதன் வழியாக நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் இறைவனுக்குரிய வாழ்வை வாழ்வதன் வழியாக, இறைவனுக்குரிய அழைப்பிலே உறுதியோடு இருப்பதன் வழியாக, இறைவனுக்குரிய உறவிலே எல்லோரோடும் உறவாடுவதன் வழியாக, இறைவனுக்குரிய மனநிலையோடு நம்முடைய பணிகளை செய்வதன் வழியாக இந்த ஆபிரகாம் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும். 2வது வாரத்தை அன்பு என்ற ஒரு சொல்லால் விளக்கி காட்ட முடியும். இந்த 2வது வாரத்தில் ஏற்றப்படும் மெழுகுதிரியை அன்பின் மெழுகுதிரி என்று சொல்வார்கள். ஏன் இதை அன்பின் மெழுகுதிரி என்று சொல்கிறார்கள் என்றால், நம்பிக்கையோடு யூத மக்கள் இருந்தார்கள். அதிலும் மிக குறிப்பாக பபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட மக்கள் மீண்டும் நாடு திரும்பிய பிறகு அவர்கள் நம்பிக்கையில் உறுதியோடு இருந்தார்கள். காரணம், பபிலோனியர்கள் எருசலேமை வீழ்த்தி அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த
குலங்கள் அத்தனையும் நாடு கடத்தி பபிலோனியாவுக்கு கொண்டு சென்றார்கள். அதற்கு முந்திய காலகட்டத்திலே கிமு 722 அசிரியர்கள் 10 குலங்களை வாரிக்கொண்டு அவர்கள் அந்த பகுதியில் போய், அதாவது மெசபடோமியா பகுதியில் போய், அசிரியா என்று சொல்லப்படக்கூடிய நகரில் போய், அங்கே நினிவே என்று சொல்லப்படக்கூடிய தலைநகர் இருந்தது, அந்த பகுதியில் போய் குடியேற்றினார்கள். ஆக இந்த அடிமைத்தனத்தின் சூழலிலிருந்து விடுதலை பெற்று நாடு திரும்பிய மக்கள் கடவுளுடைய அன்பை உணர்ந்து பார்த்தார்கள். கடவுளுடைய மேலான அன்புதான் அவர்களை மக்கள் என்ற அடையாளம் கொடுத்தது என்றும், கடவுளுடைய மேலான அன்புதான் நாட்டை கொடுத்தது என்றும், கடவுளுடைய மேலான அன்புதான் திருச்சட்டத்தை கொடுத்து காத்ததென்றும் அவர்கள் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ளும் அந்த அன்பின் அடையாளங்களாக, கடவுளுடைய பேரன்பின் அடையாளங்களாக மாற வேண்டும். எனவே இந்த 2 வாரம் பபிலோனிய நாட்டிலிருந்து நாடு திரும்பிய மக்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாடாக, நம்பிக்கையின் வெளிப்பாடாக, கடவுளுடைய பேரன்பின் வெளிப்பாடாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் வசதியான சூழல்களை விட்டுவிட்டு 50 நாடு கடத்தப்பட்ட சூழலிலே சில பேர் வசதிகளை பெருக்கிக் கொண்டார்கள். மன்னர்களுடைய பிற இனத்து மன்னர்களுடைய அரசவையிலே வேலை செய்தாலும் தங்களுடைய நாடு திரும்பி வந்து மீண்டும் தங்களை கட்டி எழுப்பினார்கள். அந்த கட்டி எழுப்பிய நிகழ்வை எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் போன்ற அந்த மனிதர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறார். நம்பிக்கையோடு கூடிய அந்த மனிதராக இருந்தவர் ஆபிரகாம் கடவுளுடைய பேரன்பை நினைத்து பார்த்து மீண்டும் தங்களை புதுப்பித்துக் கொண்டவர்கள் இந்த பபிலோனிய நாட்டிலிருந்து நாடு திரும்பியவர்கள். எரேமியா இறைவாக்கினும், எசேக்கியேல் இறைவாக்கினும் சொன்ன அந்த இறைவாக்கில் நம்பிக்கை கொண்டார்கள். உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்று எழும், கடவுளால் அது ஆகும். கடவுளுடைய அன்பு பேரன்பு மேலானது, அது விடுதலை தரும், மீண்டும் தங்களுடைய நாட்டையும் வாழ்வையும் கட்டி எழுப்பும் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த சூழலில் அவர்கள் மீண்டுமாக தாவீதின் ஆட்சியிலே இறைவன் வருவார், தாவீதின் வழிமரபில் மெசியா வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அன்புக்காய் காத்திருந்தார்கள். 3 வாரத்தை மகிழ்ச்சியின் வாரம், மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைப்பார்கள். இதை கௌதாத்தே டொமேனிகா என்று சொல்வார்கள். மகிழ்ச்சியின் வாரம், இறைவன் வாக்குறுதி தந்தவர், அந்த வாக்குறுதியில் அவர் தவறவில்லை. எனவே இதோ மகிழ்ச்சி கொள்ளுங்கள், உங்களுடைய மீட்பு அண்மையில் உள்ளது என்று இறைவன் அறிவிக்கிறார். இறைவன் தரக்கூடிய மகிழ்ச்சியை, இறைவன் தரக்கூடிய மீட்பை நீங்கள் விரைவில் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற செய்தியைத்தான் இது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆக 3 ஒரு ஞாயிறு இளம் சிவப்பு, பெரும்பாலும் ஞாயிறு அன்று இளம் சிவப்பு உடை அணிந்து அந்த திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். இறைவன் இந்த உலகுக்கு மீட்பை கொண்டு வருகிறார், விரைவில் அது நடைபெறப்போகிறது என்பதை சுட்டிக்காட்டி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏழைகளை நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சி கொள்ளுங்கள், கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பவர்களை நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், பார்வையற்றிருப்போரே மகிழ்ச்சி கொள்ளுங்கள், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று எசாயா இறைவாக்கிறது 35:3 சொல்லும் அந்த இறைவாக்குக்கு புதிய பொருள் கொடுக்கும் விதமாக, மகிழ்ச்சி கொள்ளுங்கள், மீட்பு அண்மையில் உள்ளது என்று அந்த செய்தியை சொல்லும் வாரமாக 3 ஞாயிறு இருக்கிறது. அந்த வாரம் முழுவதும் அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும்.